இந்த டீஷர்ட்டை பார்த்தீங்களா, எடுக்கும் போது நல்லா டார்க் பிளாக் கலர் இருந்துச்சு, அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால அப்படியே வெளுத்துருச்சு. இந்த மாதிரி தான் இந்த ப்ளூ கலரும் எடுக்கும் போது நல்லா டார்க் ப்ளூவாக இருந்துச்சு, இதுவும் இப்படி வெளுத்து போயிடுச்சு. உங்ககிட்ட ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு வெளுத்து போய் போடாமையே வச்சுருப்பீங்க. இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்கும்போது எப்படி புத்து முதுசாக இருந்துச்சோ அதே மாதிரி மாற்றி காமிக்க போகிறேன். அதுவும் எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க அது என்னென்னு போய் பார்ப்போம். ரெண்டு பாத்திரத்தில் தனித்தனியாக சுடுதண்ணி காய வச்சுக்கிறோம். நம்மகிட்ட பெரிய பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் கூட சுடுதண்ணி காய வைக்கலாம். இப்போ காய வச்ச தண்ணியை ரெண்டு பக்கெட்டில் தனித்தனியாக ஊற்றிக்கிறோம். இந்த ட்ரெஸ்ஸை புதுசு போல் ஆக்கிறதுக்கு நம்மளுக்கு மூணு பொருள் தேவை. அது என்னென்னா, ஒன்று இந்த சுடுதண்ணி, இன்னொன்று இந்த உப்பு, அதுக்கப்புறம் இந்த சாய பவுடர். இது மூணையும் வச்சு தான் இந்த துணியை நம்ம புதுசு போல் ஆக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த உப்பை வந்து ரெண்டுலேயுமே கொட்டிப்போம். இந்த மாதிரி அளவான உப்பு எடுத்து ரெண்டு பக்கெட்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இதில் ஆரஞ்சு கலர் பக்கெட்டில் வந்துட்டு நம்ம பிளாக் கலர் சாயத்தை கலக்கிறோம். அதே மாதிரி இந்த க்ரீன் கலர் பக்கெட்டில் வந்துட்டு நம்ம ப்ளூ கலர் சாயத்தை கலக்கிறோம். இந்த மாதிரி துணிக்கு சாயம் போடும்போது இந்த பொடி எல்லாத்தையுமே ரொம்ப பத்திரமாக வைங்க. குழந்தைங்கனாலும் எடுத்து சாப்பிட போகிறாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிரும். ஸோ இதில் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இது நம்ம கையில் ஹேண்டில் பண்ணும்போது கை ஃபுல்லாகவே அந்த சாயம் பிடிச்சிக்கும். அதனால் ஏதாவது க்ளவுஸோ அப்படி இல்லைலாம் இந்த மாதிரி குச்சி இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி துணி எடுத்து இதில் ஃபுல்லாக மூழ்க வைக்கிறோம். மூழ்க வச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடறோம். இந்த பிளாக் டிஷர்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க. இதைத்தான் இப்போ நம்ம ஊற வைக்க போகிறோம். இது ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள். இதை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதில் வந்து பிளாக் சாயம் இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ளூவையும் பார்த்துக்கோங்க. இந்த ப்ளூவையும் இந்த ப்ளூ தண்ணிக்குள்ளே போடுறோம். இதில் பிளாக், இதில் ப்ளூ ரெண்டையுமே போட்டாச்சு. இந்த தண்ணி வந்து இந்த கிளாத்தில் நல்லா படுற மாதிரி இந்த குச்சி வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இந்த தண்ணி வந்துட்டு ரொம்ப சூடாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, லைட்டாக தொட்டு பார்க்கும்போது நல்லா வெது வெதுப்பாக இருக்கணும், அந்த அளவில் தான் வந்து தண்ணி வச்சுருக்கணும். இப்போ இதை ரெண்டையுமே நல்லா மூழ்கிற மாதிரி வச்சாச்சு. ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 30 minutes later 30 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அலசிடலாம். துணியை பழசியாச்சு. நான் ஒரு 2-3 டைம்ஸ் அலசியிருக்கேன், நீங்களும் அந்த மாதிரி அலசுங்க. அலசும் போது லைட்டாக சாயம் போகிற மாதிரி இருக்கும், அதை பார்த்து பயப்பட வேணாம், நார்மல் சாயம் தான். இப்போ உங்களுக்கு இந்த சாட்ஸை பார்த்தாவே தெரிஞ்சிருக்க டிஃப்ரென்ஸு. நான் சாயம் போகிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. ரொம்ப ஃபோர்ஸாலாம் புளிய வேணாம், லைட்டாக புளிஞ்சு கொஞ்சம் வதறி இந்த மாதிரி காயப்பட்டுருங்க. அதே மாதிரி தான் இந்த பிளாக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதையுமே வந்து லைட்டாக புரிஞ்சு பாருங்கள், அந்தளவுக்கு சாயம் போகல. ஒரு 2-3 டைம்ஸ் அலசும் போதே சாயம் ஓரளவுக்கு வந்துடும். இதில் பாதி இது ஒட்டியிருக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா இதையும் அந்த மாதிரி காயப்பட்டுறோம். காயப்பட்டதுக்கப்புறம் இன்னுமே பிரைட்டாக இருக்கும். அதையும் நம்ம பார்ப்போம். காயப்பட்ட துணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த டீஷர்ட்டையும் இந்த ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா யாருமே வெளுத்து போனது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு புதுசு போல் ஆயிடுச்சு. இது இப்படி ஆக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயம் போடுற பொடி மட்டும்தான். இது நம்ம வீட்டு பக்கத்துக்கு கடையில் கேட்டாவே தருவாங்க. இந்த விலையும் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் 20 ரூபா தான் ஆகும். ஆன்லைன்லேயுமே இது கிடைக்கிது, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். பொதுவாக இதுக்கெலாம் நான் சாயம் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டன் ஷர்ட்டு, காட்டன் டிஷர்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட் இது கூட தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் பிளாக் ப்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் நிறைய கலர்ஸ் கூட இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் எந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம ஒரு புது செப்பல் வாங்குகிறோம், அது பிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவோம், அது தச்சு போடுவோம். அது எத்தனை நாளைக்கு குறைக்கும், ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் வரும், அதுக்கு மேலே திரும்பி அது பிஞ்சு தான் போகும். அதே மாதிரி தான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு சாயம் போடுறதும். இப்போ ரொம்ப வெளுத்துருச்சு அப்படின்னா டக்குன்னு நாளைக்கு இந்த பிளாக் ட்ரெஸ் போட்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு சாயம் வாங்கிட்டு வந்து போட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 மந்த்துக்கு நல்லாயிருக்கும். வாஷ் பண்ணும்போது லைட்டாக சாயம் போயிட்டு தான் இருக்கும், ஆனால் 2-3 மந்த்துக்கு இந்த பிளாக் வந்து அதே மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் வெளுத்து போகும். நீங்கள் திரும்பி சாயம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் சாயம் போட்டே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைப்பா அந்த ட்ரெஸ் ரொம்ப இதாக போச்சு, நீ சாயமே போட முடியாது அப்படின்னா நீங்கள் தூக்கி போட்டுருங்க. முக்கியமாக துணி வெளுத்து போகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, ரொம்ப நேரம் நம்ம வெயிலில் காயப்படுறதா காரணமாக இருக்கும். அதனால் வெயிலில் போட்டிங்க அப்படின்னா மறக்காமல் சீக்கிரமாகவே இந்த துணி எடுத்து வச்சுருங்க. அண்ட் இப்போ நான் சொன்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஃபாலோ பண்ணவே இல்லை அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். டாடா, பை. எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணம் எல்லாம் மாறும் அம்மா.